ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப் CS3 எப்படி டெக்ஸ்ட்டில் சில்வர் எஃபெக்ட்ஸ் பண்ணுறதுன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்கள் ஃபோனை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபோட்டோஷாப் CS3 ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃபைல் டேப்குள்ளே போங்க. நியூ கொடுங்க. கண்ட்ரோல் என் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நேமில் சில்வர் எஃபெக்ட்ஸின் டெக்ஸ்ட்டுன்னு நான் போடுறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன பேர் வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். இல்லைன்னா சேவ் பண்ணும்போது கூட நீங்கள் டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்துட்டு இன்ச்சஸ்க்கு மாற்றிக்கலாம் சைஸை. வித் வந்து 16 வைக்கிறேன். ஹைட் ஒரு 9 வைக்கிறேன். ஒயிட் ஸ்க்ரீன். கலர் மோட் RGB கலருக்கு மாற்றுறேன் CMYK-லேருந்து. ரெசல்யூஷன் 100 வச்சுட்டேன். இப்போ கலர் ஃபில் பண்ணுறேன். இந்த கலர் வேண்டாம், நம்ம பிளாக் கலர் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ F7-க்குள்ளே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். கிரேடியன்ட்குள்ளே போயிட்டு கிரேடியன்ட் ஓவர்லேக்குள்ளே போயிட்டு இந்த ஆரோவை அமுத்துனீங்கன்னா கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். டார்க் கிரேவாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் லைட் வித் டார்க்காக வச்சுக்கோங்க. ஸ்டைலில் ரேடியல் வச்சுக்கலாம். ரிவர்ஸ் கொடுங்க. ஸ்கேல் ஃபுல்லாக வச்சுக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. இப்போ பேக்ரவுண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டெக்ஸ்டுக்குள்ளே போயிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தமிழ் சாஃப்ட்வேர் வேணும், ஏன்னா தமிழில் தான் நம்ம இன்றைக்கி அடிக்க போகிறோம். அதனால் ஸ்டார்ட் மெனுக்குள்ளே போயிட்டு கீமேன்னு டைப் பண்ணிக்கலாம். கீமேன் சாஃப்ட்வேர் சில பேர் யூஸ் பண்ணுவீங்க, இன்னும் சில பேர் NHM ரைட்டர் யூஸ் பண்ணுவீங்க. கீமேனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த ஷார்ட்கட்டுமே ஒர்க் ஆகாது. ஃபோட்டோஷாப்பில் இல்லை எல்லா எதுலேயுமே எந்த சாஃப்ட்வேருமே எந்த ஷார்ட்கட்டுமே ஒர்க் ஆகாது. இப்போ தமிழ் 26 வச்சுக்கிற ஃபாண்ட். இப்போ நான் ராகுல்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ கலர் கிரே வச்சுக்கலாம், லைட் கிரேவாக வச்சுக்கலாம். லைட் கிரே வச்சுட்டேன். கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் வைக்கிறதுக்கு லைனிங்கில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கரெக்டாக அளவெடுத்து வைக்க முடியும். சிக்ஸ்டீனுக்கு 9 ஸ்க்ரீனால் வித்து வந்து 8 வச்சுக்கலாம். 8-ல் கொண்டு போய் லைனை வச்சுக்கலாம். ஹைட்டு வந்து 4.5-ல் வச்சுக்கலாம் லைனை. இப்போ போய் கீமேன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் பிக்சல் கொடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ F7-க்குள்ளே போய் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு B1 & MS-க்குள்ளே போங்க. டெப்த்து 500 வச்சுக்கலாம். டெப்த்து 500 வச்சுக்கலாம். சைஸ் 26. சைஸ் மறுபடியும் மாற்றினாலும் மாற்றலாம். சாஃப்ட் டர்ன் வந்து 2 வச்சுக்கிட்டு ஆங்கிள் 55 வச்சுக்கலாம். எங்கள் கீழே வந்துட்டு கிளாஸ் கவுண்டருக்குள்ளே போயிட்டு டபுள் ரிங்குள்ளே போயிருங்க. கவுண்டருக்குள்ளே போயிட்டு சிங்கிள் ரிங் இல்லைன்னா கடைசியில் இருக்கிறத வச்சுக்கோங்க. தெரியாமல் கிளிக் ஆயிடுச்சு, அண்டு கொடுத்துடலாம்.
சைஸ் வேணால் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும். 21 வச்சுக்கலாம் இல்லைனா 27 வச்சுக்கலாம். தேர்ட்டி ஒன் வச்சுக்கலாம். கவுண்டருக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க, டிக் ஆயிரும். இல்லைனா வேண்டாம், அதை கிளிக் பண்ண வேண்டாம். சாஃப்ட் அண்ட் கரெக்டாக இருக்குது. டைரக்ஷன் ஆப்பில் இருக்கணும். ஓகே கொடுத்துடலாம். இப்போ ஜூம்குள்ளே போயிட்டு ஆக்சுவல் பிக்சல் கொடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் மாதிரியே இருக்கும், வெள்ளி மாதிரியே இருக்கும். இப்போ டெக்ஸ்டில் சில்வர் எஃபெக்ட்ஸ் வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம கோல்டன் எஃபெக்ட்ஸும் போட்டிருக்கோம். இப்போ ஐ பட்டனில் லிங்க் வந்திருக்கும் மேலே, உங்களுக்கு வேணும்னா போய் அதையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.